வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து செய்யுள்ள தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற பாடலை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்மொழி வாழ்த்து. மொழிங்கிறது கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் இல்லாமல் மக்களினுடைய பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடன் இருக்குது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய மொழியினுடைய சிறப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த பாடலை எழுதுனது யாருன்னா பாரதியார். என்ன எழுதியிருக்காருன்னா, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. அதாவது தமிழ்மொழி எந்த காலத்திலும் நிலை பெற்று வாழணும்னு சொல்கிறார். தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் நிலை பெற்று இருக்கணும். அதே மாதிரி வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே. வானம் அளந்தது அப்படின்னா, இந்த ஆகாயம் எந்த அளவுக்கு பரவி இருக்கோ, அதில் என்னென்னலாம் உள்ளே அடங்கியிருக்கோ அத்தனையும் அறிந்து, ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்துரைக்கின்ற வளமான மொழி, வன்மொழினா வளமான மொழி நம்ம தமிழ்மொழி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏழு கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஏழு கடல், இந்த உலகம் ஏழு கடலால் சூழப்பட்டு தன்னுடைய இலக்கிய மனம், தமிழ்மொழியினுடைய இலக்கிய மனம் ஏழு கடலில் உள்ள வைப்புனா நிலம், நிலப்பகுதி முழுமைக்கும் சென்று வளத்தை சேர்க்கணும், அத்தகைய தமிழ்மொழி வாழணும் அப்படின்னு சொல்லி போற்றி பாடியிருக்காரு. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. அத்தகைய சிறப்புடைய எங்கள் தமிழ்மொழி என்றைக்குமே அழியாமல் நிலை பெற்று நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லி பாரதியார் பாடியிருக்கார். சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. சூழ்களி அப்படின்னா நம்ம சூழ்ந்திருக்கின்ற இருள், அறியாமைங்கிற அந்த இருள் நீங்கி மக்கள் அனைவரும் அறியாமையின்றி, மூட நம்பிக்கைகளின்றி, இருள் நீங்கி மனதால் எல்லாருமே தெளிவாக இருக்கணும், கருத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு உதவுகின்ற அந்த மொழியை நம்ம கற்றுக்கிட்டு காலத்துக்கும் அழியாமல் பாதுகாத்து வளர்க்கணும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதுமே சிறப்படைக அப்படின்னு சொல்கிறாரு. பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லை, இந்த உலகத்தில் துன்பம் தருகின்ற அந்த பொருந்தாத பழைய கருத்துக்கள்லாம் நீங்கி, மூட நம்பிக்கைகள்லாம் நீங்கி தமிழ்நாடு சிறந்து ஒளிரணும், அந்த சிறந்து ஒளிர்ந்து தமிழ்நாடு வாழணும். வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்கார். வானம் அறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்கவே அப்படின்னு சொல்லி தமிழ்மொழியினுடைய சிறப்பை மாணவர்கள் அனைவருக்கும் விளக்கியிருக்கார். சரி, இதில் ஃபஸ்ட்டு 8 லைன் நமக்கு மெமரி மனப்பாட செய்யுள். அந்த 8 லைனை நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் படிச்சிடுங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. திரும்ப சொல்கிறேன், வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்து மலந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழு கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. இசைனா புகழ். எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. இது வரைக்கும் உங்களுக்கு மெமரி. இதை நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 8 லைன்ஸ் எல்லோரும் மெமரி பண்ணி பார்க்காம எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். சரியா? சரி, இதில் இருக்க ஹார்ட் வேர்ட்ஸை படிங்க. சொல்லும் பொருளும் நிரந்தரம், காலம் முழுமையும். அதாவது தமிழ்மொழி நிரந்தரமாக வாழணும், காலம் முழுமையும் வாழணும். வைப்புனா நிலப்பகுதி. சூழ்களி, நம்ம சூழ்ந்து இருக்கின்ற அறியாமை இருள். வன்மொழி, வளமிக்க மொழி. இசை புகழ். தொல்லைனா பழமை துன்பம். சரி, இந்த பாடலை எழுதின பாரதியை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என இவருக்கு பன்முக
ஆற்றல் கொண்டவர் தான் இந்த சுப்பிரமணிய பாரதியார். சரி, இவர் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போராட்டத்தின் விடுதலை போருக்கு இவர் வந்து உதவியிருக்கார். நாடு விடுதலை பெறுறதுக்கு உதவி செஞ்சுருக்கார். கவிதைகள் மட்டும் இல்லாமல் சந்திரிகையின் கதை, தராசு, இது மாதிரி நிறைய உரைநடை நூல்களையும் எழுதியிருக்கார். சரி, இப்போது இந்த லெசனில் இருக்க அந்த எட்டு மனப்பாட பாட்டு ப்ளஸ் சொல்லும் பொருளும் இதை தெளிவாக எல்லோரும் படித்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் போகிறதுக்குள்ளார எழுதி மெமரி பண்ணி நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த லெசனோட க்வெஸ்சன் ஆன்சரும் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த எட்டு லைன்ஸ் நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு நீங்கள் மெமரி பண்ணி அனுப்புங்க. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், நல்ல மனப்பாடப்பாட்டை தெளிவாக படிங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. தமிழ்மொழி நிரந்தரமாக உலகத்தில் நிலை பெற்றிருக்கிற வரைக்கும் தமிழ்மொழி வாழணும். ரெண்டாவது, வானம் மலர்ந்தது அனைத்து மலர்ந்தது வன்மொழி வாழியவே. இந்த ஆகாயத்தால் சூழப்பட்டிருக்கின்ற எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான மொழியாக தமிழ்மொழி வளரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏழு கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழ்கவே. ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுதும் தன் இலக்கிய மனதை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. இந்த உலகம் முழுவதும் அதோட தமிழ்மொழி இலக்கணம் அதோட சிறப்பை உணர்ந்து மக்கள் அனைவரும் அந்த தமிழ்மொழியை அழியாமல் காக்கணும்னு சொல்லியிருக்காரு. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் அழியவே. எங்கள் தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழியும் வாழணும், உலகமும் வாழணும்னு சொல்லியிருக்கார். சரியா, நெக்ஸ்ட்டு கிளாஸில் கண்டிப்பாக எல்லோரும் மெமரி பண்ணி பார்க்காம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொரோனா வைரஸால் நம்ம பிரிஞ்சிருந்தாலும் நம்ம வேலையை தொடர்ந்து இயல்பாக செஞ்சிட்ருக்கலாம். நன்றி.